இப்போ பார்க்குறது நம்ம பார்க்குறது சப்பாத்தி கிள்ளி. சப்பாத்தி கிள்ளி ஏன் சப்பாத்தி கிள்ளின்னு பார்த்தீங்கன்னா அது சப்பாத்தி சைஸில் இருக்கும், அந்த கணத்தில் இருக்கும், ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும், அதனால் சப்பாத்தி கிள்ளின்னு பேர் வச்சுருக்காங்க. சப்பாத்திகளோட பூவை பாருங்கள், மஞ்சள் கலரில் வரும் இந்த மாதிரி இருக்கும் அதுதான் பூ. காய்களை பாருங்கள், இந்த காய் விட்டுருக்கு பாருங்கள், இந்த காய் இது காய் விட்டு தான் அதுக்கு மேலே பூ வரும். இந்த காய் இங்கே இருக்குது பாருங்க, இது வந்து காய், இன்னும் பழுக்களை பழுத்தா சாப்பிட்லாம். இந்த பழம் வந்து ரொம்ப ஒரு அருமருந்து. இது உள்ள சிவப்பு கலர் நல்ல சிவப்பு கலரில் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த முற்களை பாருங்கள், முற்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இந்த சப்பாத்திகள் வந்து வறட்சி தாங்கி வளரக்கூடிய தாவரம் தான், கள்ளி தான். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா அதிகமான நீர் சத்து மழை பெய்யும் போது வாங்கி வச்சுக்கிறோம் இந்த சப்பாத்தி கிள்ளி. இந்த பழம் அந்த இருக்குது பாருங்கள், இங்கே பாருங்கள் பழம். இந்த பழம் வந்து பார்த்து பிடுங்கணும், ஏன்னா இதில் முள்ளும் நிறைய இருக்கும். இது பாருங்கள் இந்த இருக்குது பாருங்கள் பழம். இதில் வந்து நிறைய அந்த கத்தாழை முள்ளும் இருக்கும். இதை என்ன பண்ணணும்னா பிடுங்கி இப்படி ஒரு கல் எடுத்து இந்த கல்லில் வந்து இதை தேய்ச்சிடணும். தேய்ச்சிட்டிங்கன்னா முள்ளெல்லாம் உடஞ்சிரும். உடஞ்ச பிறகு தான் இதை வந்து பிச்சு சாப்பிட்ணும். இதுக்குள்ளே ஒரு முள் இருக்கும், தொண்டை முள்ளுன்னு சொல்லுவாங்க ஒரு சில ஏரியாக்களில். எங்கள் ஏரியாவில் தொண்டை முள்ளுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா அதுக்குள்ளே அது போய் தொண்டையில் மாட்டிக்கிச்சுன்னு ரொம்ப பிரச்சனைகள் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா இருந்தா இருக்கு அப்படியே தேய்ச்சிட்டு அப்புறம் தான் இதை பிக்கணும். இதை பிச்சிங்கன்னா ரத்த கலரில் உள்ள இதாக இருக்கு பாருங்கள் பழம், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இதில் வந்து ஒரு முள் இருக்கும், இதில் பார்த்தீங்கன்னா அந்த முள்ளை கவனமாக எடுக்கணும். கவனமாக எடுத்தால் தான் அந்த முள்ளையும் காமிக்கிறேன், இருங்க இந்த இருக்கு பாருங்க. இதை எடுத்து இப்படி சாப்பிட்லாம். இந்த முள் ஸ்டார் முள் மாதிரி இதாக இருக்கு பாருங்க, ஸ்டார் மாதிரி. இந்த முள் வந்து தொண்டையில் போய் மாட்டிக்கும், இது முள் தான். இந்தா இங்கே பாருங்க முள்ளா, இதுதான் அந்த முள். இந்த முள் தொண்டையில் மாட்டிக்கிறோம். இதை இந்த பழம் கிடச்சுன்னா எடுத்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி தரக்கூடியது.